அதிகாலையில் இப்போ நம்ம யோகா பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட பார்க்கணும். அதிகாலை இப்போ ஒரு 6 மணி 6:30 இருக்கும், விடிய காலமாக தான் என்றைக்குமே யோகா பண்ணணும். அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் யோகாவை பற்றி தான் இன்றைக்கி போட போகிறோம். நிறையா பண்ணியாச்சு, கொஞ்சம் சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி அதை அதிகப்படுத்தி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம யோகா அப்படின்னு செய்ய போனோம்னா, ஒன்று பத்மாசன நிலை, இல்லைன்னா நம்மளுடைய சூரிய நமஸ்காரம், இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய வேண்டியது தான் யோகா. யோகானாலே ஒரு யோகம் அப்படின்னா, உடல் ரீதியான திணிகளை போக்குவது தான் ஒரு யோகாவுடைய அடையாளம். அப்போ கால்களை போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 5 விரலில் கட்ட வரல இருக்கு. இந்த நம்ம 2 துவாரங்களில் மூச்சு வரல, ஃபஸ்ட்டு இதை அணைஞ்சிக்கோங்க. இதுதான் மூச்சு பயிற்சி. அதாவது இந்த கட்டரில் 1 துவாரத்தை அடைச்சா, ஒரு துவாரத்தை அடைச்சா மறு துவாரத்தின் வழியாக மூச்சு காற்றை இழுக்கணும். அப்புறம் இந்த துவாரத்தை அடைச்சு மறு துவாரத்தை அடைச்சு மூக்கோட 2 துளைகளில் 1 துவாரத்தை அடைத்து இந்த மறு துவாரத்தின் வழியாக காற்றை உள்ளிழுக்க வேண்டும். காற்றை உள்ளுக்க நன்கு இழுக்க வேண்டும். இழுத்து அடி வயிற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய காற்றை இப்போ பாருங்க, அந்த ஒரு மூச்சில் இழுத்துறோமா, இழுத்ததுக்கப்புறம் அந்த காற்றை நெஞ்சில் வச்சுருக்கேன் விட அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை மெல்லமாக எவ்வளோ இழுத்தமோ அதே செகண்டுக்கு நம்ம விடணும். இதுதான் மூச்சு பயிற்சியினுடைய முதல் நிலை. சரியா? இந்த எனக்கு வார்மப்பு கிடைக்கணும் அப்படின்றக்காக இந்த கால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வளையக்குள்ள நீட்டை மடக்க இந்த மாதிரி இருக்கிறக்கான ஒரு இதுக்காக இந்த யோகாவை நான் வந்து எப்போதுமே பண்ணுவேன். இதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வர காலை விரிச்சுக்குங்க. இன்றைக்கி நம்ம யோகாவில் ரொம்ப பேர் யோகாவை வந்து தெரியாமல் ஒரே யோகா, 2 விதமான யோகாக்களை ஒரே யோகாவை பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதில் ஒரு 2 யோகா, விபரீத கரணியும் சர்வாங்கசனமும் சர்வாங்க ஆசனம், இந்த 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை தெளிவாக இன்றைக்கி காட்ட போகிறோம். அதனுடைய விபரீத கரணி எப்படி இருக்கும், சர்வாங்காசனம் எப்படி இருக்குன்ற அந்த 2 நம்ம சரியாக கட்டப்படும். அதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்றது அதோட நன்மைகள், அதை நம்ம இப்போ பண்ணி காட்டணும். ஓகேவா? அந்த வீடியோ இப்போ நம்ம கையை பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே வச்சுருக்கோம். நம்மளுடைய இடுப்புக்கு மேலே கையை வச்சு கரணியை பற்றி தான் இப்போ நான் செஞ்சு காமிச்சேன். வெவ்வேறு கரணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெடாக்சில் இருக்கணும் கை.
அது அது நம்ம பெடக்ஸில் தாங்குற மாதிரியே இருக்காங்க. எப்போ விவரீத கரணியை பொறுத்தவரை விபரீத கரணி ஆசனத்தில் நம்ம பெடக்ஸை தாங்கின மணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? செய்யும்போது நெஞ்ச பின்னாடி முன்னாடி மேலே காலை தூக்கும்பொழுது நம்மளுடைய ஆசனம் வந்து நம்ம பெடக்ஸை தாங்கி கால்களை தாங்கி இருக்க வேண்டும். இரு கைகளும் இல்லைன்னா அது வந்து சர்வாங்காசனமாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அது சர்வாங்காசனமாக போயிடும். இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. இது மெயின் மென்ஷன் பண்ணிக்கங்க, ஞாபக சக்தி, மனதை உருநிலைப்படுத்துகிறது, லீரல் இதயம் நரம்பு தளர்ச்சி மொத்தம் எல்லாமே சரி பண்ணுது. அப்படி பாருங்கள், ரத்த ஓட்டம், இந்த எண்டோக்ரைன் பிட்யூட்ரி இதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணுது. அப்படின்னு இதோட ஒரு பெரிய ஃபிட்னஸ் இதோட மென்ஷன் சொல்லி போனால் ஞாபக சக்தி உரிமைப்படுத்துது. விவரதிய கரணியை செஞ்சு நன்மையடையுங்க. சரியா? இப்போ அடுத்து நம்ம சர்வாங்காசனம் செய்ய போகிறோம். இது மல்லாந்து படுத்து எப்போதும் போல் செய்கிறாங்க தான் விவரத கரணி மாதிரி. அதே சேர்ந்தேன் சேஞ்சஸ் அது எடுப்புக்கிட்ட கையை வச்சுக்கிற இது கீழே ஃபுல்லாக இறக்கி நம்மளுடைய முதுகத்தை ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் சர்வம்னா எல்லாம்ன்ற பொருள் கொடுக்கும். அதனால் இப்போ இந்த ஆசனத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, விவேத கரணி செஞ்சதுக்கப்புறம் சர்வாங்காசனம் செஞ்சோம். சர்வாங்காசனத்துலேயுமே அதே மாதிரி தான், ஞாபக சக்தி அது எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் ஒரு வேறு நோய்களில் வந்து காக்காவுக்கு சரியாகுது, பெண்களுக்கான கர்ப்பப்பை சரியாகுது, பிட்யூட்ரி முறையாக வேலை செய்யுது, தேவையில்லாத கொழுப்பு குறையுது, ரத்த ஓட்டம் சீராக இருக்குது, நிறையா இருக்குது, நிறையா. இப்போ யோகானாலே பார்த்திங்கன்னா கண் பார்வை, நம்மளுடைய இதயம் துடிப்பு எல்லாமே இதில் கரெக்டாக வேலை செய்யுது. அதனால் எப்போதும் போல் நீங்கள் எனக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலு பேருக்கு கொடுங்க. என்னுடைய டைட்டில் ஃபீனிக்ஸ் சிவா, FEENIKS. முடிஞ்ச ஒரு என்னுடைய டைட்டிலை வந்து மற்றவங்களுக்கும் கொடுங்க, பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். ஓகே.